அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது பாஜக பிரமுகர் சங்கரபாண்டியன் என்பவர் கையில் கஞ்சாவுடன் வந்து முதலமைச்சருக்கு மனு கொடுக்க முயன்றார் அவரை போலீசார் கைது செய்தனர் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அண்மை காலமாக அதிகரித்து வருவதாக எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் கஞ்சா பான்பரா குட்கா போன்ற பொருட்கள் அதிக அளவு பறிமுதல் செய்யப்படும் செய்திகளும் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன இது தொடர்பாக திமுக அரசை கடுமையாக விமர்சித்து வரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போதைப் பொருட்களின் தலைநகரமாக தமிழ்நாடு மாறி வருவதாக குற்றம் சாட்டியிருந்தார் இளைஞர்களை சீரழித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்றும் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் எதிர்கட்சியாக இருந்தபோது மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று போராட்டம் நடத்திய ஸ்டாலின் போதைப் பொருள் புழக்கத்தை கண்டித்து குரல் கொடுத்து உள்ளார் சட்ட விரோத புகையிலைப் பொருட்கள் தமிழகத்தில் சர்வசாதாரணமாக விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டி இருந்த அவர் அதை சுட்டிக்காட்டும் வகையில் பான்பரா குட்கா போன்ற பொருட்களை சட்ட பேரவைக்கே கொண்டு வந்து காட்டிய சம்பவம் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தற்போது திமுக ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும் இதை அறவே ஒழிக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன இதனிடையே தமிழகத்தில் தேர்தல் கடந்த பத்தொன்பதாம் தேதி முடிவடைந்த நிலையில் ஓய்வுக்காக முதலமைச்சர் கொடைக்கானல் சென்று உள்ளார் இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை சென்று அங்கிருந்து காரில் கொடைக்கானல் செல்ல அவரது பயணம் திட்டமிடப்பட்டிருந்தது அதன்படி இன்று சென்னையிலிருந்து விமானத்தில் பயணித்த முதலமைச்சர் மதுரை விமான நிலையம் சென்றடைந்தார் அங்கு அவரிடம் பாஜக நிர்வாகி கஞ்சாவுடன் மனு கொடுக்க வந்தார் அவரை போலீசார் கைது செய்தனர் கஞ்சா பொட்டலத்துடன் மனு கொடுக்க முயன்ற சங்கரபாண்டி பாஜக ஓபிசி பிரிவு மாநில செயற்குழு உறுப்பினராக உள்ளார் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து உள்ளதை சுட்டிக்காட்டவே கஞ்சாவுடன் மனு கொடுக்க முயற்சி செய்ததாக பாஜக நிர்வாகி சங்கரபாண்டியன் போலீசாரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இச்சம்பவத்தால் மதுரை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது ജെ കെ കെ എൻ ഇൻസ്റ്റിറ്റ്യൂഷൻ കുമാരപാളയം